குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயாஸ் கிச்சன். இன்றைக்கி வந்து ஜெயாஸ் கிச்சனில் வந்து சூப்பரான ஒரு ஐட்டம், டேஸ்டியான ஐட்டம். இன்றைக்கி வந்து வடைக்கறி பண்ணலான் இருக்கேன். தோசைக்கு தொட்டுக்கிறதுக்கு, இட்லிக்கு, எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். வெறுமையே கூட சாப்பிட்லாம் அதை. ஸோ இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வந்து நான் வந்து ஊற வச்சு வச்சுருக்கேன். கடலைப்பருப்பு ஒரு அழகாக போட்டிருக்கேன், கடலைப்பருப்பு. அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து நானே அரைச்சி வச்சுருக்கேன், கடையது இல்லை. தக்காளி, வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இது மிளகாப்பொடி, மஞ்சப்பொடி, அதுக்கப்புறம் கரம் மசாலா பவுடர். இது வந்து தனியா பவுடர் நானே வீட்டில் அரைச்சேன். ஜீரக பவுடரும் நானே வீட்டில் அரைச்சது தான். இது மூணு மட்டும்தான் வெளியில் கடையில் வாங்கினது. இதில் வந்து பிரிஞ்சி இலை எடுத்து வச்சுருக்கேன், ஏலக்காய், கிராம்பு, பட்டை. நான் வந்து பட்டை வந்து இல்லாததுனால நான் பட்டை பொடி போட்டிருக்கேன், ஏன்னா பவுடரை அரைச்சி வச்சுருந்தேன். ஸோ அதுக்கு போட்டுக்கிறேன் நான். ஸோ இப்போ வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம் வாங்க. கடலைப்பருப்பை வந்து நான் ஒரு ஹாஃப் அன் அவர் ஊற வச்சேன். ரொம்ப ஊற வைக்க வேண்டாம், மைய அரைச்சிரும் இல்லைன்னாக்க. கொஞ்சம் கடுக்கடுக்குன்னு இருந்தால் தான் உங்களுக்கு அந்த குறைன்னு அரைக்க முடியும், இல்லைன்னா ஒரு அரையிலேயே வந்து ஸ்மூத்தாகிடும். ஸோ இப்போ வந்து இதை வந்து நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். இதை அரைச்சிட்டு இது ஒரு சில பேர் வந்து இதில் போடுவாங்க, தவாவில் போட்டு எண்ணெய் குத்தி பண்ணுவாங்க. எனக்கு அந்த எண்ணெய் குத்தி பண்ணுறது வேண்டாம், நான் பண்ணியிருக்கேன் ஏற்கனவே ஒரு வாட்டி. நான் குக்கரில் வேக வச்சு தான் பண்ணுவேன். இது இந்த ரெசிபி வந்து எனக்கு என்னோடய கோ சிஸ்டர் தான் சொன்னாங்க அதை. ஸோ சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. இப்போ நம்ம வந்து இட்லி தட்டில் வச்சு இதை வேக வச்சு அரைச்சிட்டு எடுத்து வேக வச்சிடலாம். இதோட கூட நான் அரைக்கிறதுக்கு வந்து சோம்பை போட்டுட்டேன். சோம்பு போட்டு இதை வந்து நல்லா குறைன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். இதை அரைச்சி எடுத்துட்டு குக்கரில் வந்து நான் ரவுண்ட் ரவுண்டாக இட்லி தட்டில் வந்து எல்லா தட்டிலையும் வச்சு ரவுண்ட் ரவுண்டாக வச்சு வேக வச்சு எடுத்துடுவேன். அதுக்கப்புறம் ஊதுத்துக்கலாம் நம்ம இதை. இப்போ வந்து இது எல்லாத்தையும் இட்லி தட்டில் வச்சுட்டேன், வடை மாதிரி தட்டி. இட்லி தட்டில் அந்த கீழே வந்து இந்த வடைக்கு கீழே ஒரு ஸ்பூன் இல்லை, ஒரு ட்ராப் ஸ்பூன் எண்ணெய். ஏன்னா கொஞ்சம் இது ஒட்டிக்கும், கொஞ்சம் இதுலேயும் நம்ம எண்ணெய் விட்டு பண்ண மாதிரியும் இருக்கும். ஸோ அதனால் தட்டில் குத்தி வச்சுட்டேன். ஸோ இப்போது நம்ம இதை வந்து குக்கரில் வச்சிடலாம். இப்போ நம்ம குக்கரில் வச்சுட்டேன். அதை ஆறத்துக்குள்ளே நம்ம வந்து இதை வதக்கி வச்சுடலாம். எண்ணெய் குத்திருக்கேன், கொஞ்சம் கூட வேணும் இதுக்கு எண்ணெய். ஸோ இப்போ எண்ணெய் காஞ்சதும் நம்ம வந்து எடுத்து வச்சுருக்கிற பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, இதை வந்து அப்படியே எண்ணெயில் வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். இன்னும் பட்டைப்பொடி மட்டும் போடல, அது இந்த பவுடர்னால கொஞ்சம் இது வதங்கிட்ட விட்டு போடலாம்னு. ஸோ இப்போ நம்ம பட்டைப்பொடியும் போட்டுடலாம். பவுடர் போட்டதுக்கு என்ன ஸ்மெல்லு. இப்போ இஞ்சி பூண்டு விழுத போட்டுடலாம். இது வந்து நம்மளே அரைச்சி போட்டால் தான் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. கடையில் வாங்க நான் எப்போவுமே பண்ண மாட்டேன், நான் அப்பப்போ அரைச்சி ஃப்ரெஷ்ஷாக போட்டுட்டேன். அதுவும் ஒன்று பாதியாக அரைச்சேனாக்கா இன்னும் நல்ல ஸ்மெல் வரும். ஒரு செகண்ட் வதக்கிட்டு வெங்காயத்தை போட்டுடலாம். நான் வந்து கடையில் கூட வாங்கிட்டு வந்தேன் இந்த இது மசால் வடை, வாங்கிட்டு வந்து அதுவும் ட்ரை பண்ணியிருக்கேன். ரெண்டு மூணு விதமாக நான் ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து ரொம்ப இதுவாக இருக்குது, இதை குக்கரில் வேக வச்சு எடுத்து பண்ணுறது நல்லாயிருக்கு. பட் நம்ம எண்ணெய் குத்தி அந்த பொரித்து எடுத்து அப்படியும் பண்ணலாம். பொரித்து எடுக்கிறதுன்னா டோட்டலாக பொரித்து எடுக்கிறது இல்லை, நம்ம தவாவில் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெயை விட்டு 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 திருப்பி போட்டு அந்த மாதிரி பண்ணுறது சொல்கிறேன். ஓ ஃபுல் இது வடை மாதிரி பண்ணிவிட்டு போடுறது வந்து நல்லா இல்லை டேஸ்ட்டு, அது ஓகேவாக தான் இருக்குது. இதில் இந்த மாதிரி பண்ணுறப்போ ரொம்ப நல்லாயிருக்கு.
சுவை சூப்பராக இருக்கு. இது இன்னும் கொஞ்சம் வதங்கட்டும். வதங்கினோம்னா நம்ம தக்காளியை போட்டு வந்துடலாம். இப்போ நம்ம வந்து தக்காளியை போட்டு வந்துடலாம். தக்காளி போட்டு ஒரு 2 நிமிஷம் வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம அந்த பவுடர்லாம் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, தனியா பவுடர், மிளகாப்பொடி பவுடர், மஞ்சப்பொடி, ஜீரகப்பொடி எல்லாத்தையும் வந்து இதில் போட்டு வதக்கிடலாம். நம்ம வந்து எடுத்து வச்சிருக்கிற பவுடர் எல்லாத்தையும் இதில் போட்டு வைக்கலாம். போட்டுட்டு பண்ணுங்கள், ஃப்ரை பண்ணுங்கள். இதுதான் வந்து இன்னும் கொஞ்சம் எண்ணெய் தேவைப்படுற மாதிரி இருக்குது, அப்போ தான் அந்த கிரேவி மாதிரி வரும். அது கொஞ்சம் அப்போ தான் கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நான் அதுக்கு கொஞ்சமாக எண்ணெய் கொத்திக்கிறேன். இப்போ எது எதுக்கு எண்ணெய் குத்தணுமோ அது எதுக்கு குத்தினா போகிறேன். ஏன்னா நம்ம எல்லாத்துக்குமே சிலதெல்லாம் வந்து எண்ணெய் குத்தாமல் கொஞ்சம் நல்லபடியாக பண்ணலாம். இதுக்கெல்லாம் வந்து எண்ணெய் குத்தினா தான், இதுவே இன்னும் போடல. இதை வதக்கி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போது இதுக்கு நான் வந்து அந்த இது அரைச்சோம் இல்லையா கடலைப்பருப்பை, அதில் அதுக்கு தேவையான உப்பு போட்டுட்டேன். இப்போ வந்து இதுக்கு தேவையான உப்பு மட்டும் நம்ம போட்டுக்கலாம். போட்டுட்டு கொஞ்சம் நேரம் ஒரு 5 மினிட்ஸ் வதக்கிட்டு கொஞ்சம் கிரேவி ஆற வரைக்கும் பண்ணிவிட்டு ரெடி பண்ணி வச்சுருந்தோம்னாக்கா அது குக்கர் இது சவுண்டு வந்ததும் 2 சவுண்டு வைப்பேன். ஸோ அது வந்ததும் எடுத்து இதில் மிக்ஸ் பண்ணி தண்ணியை கொடுத்து கலந்துடலாம். அவ்வளோதான், ரெடி ஆகிடும் மறுபடியும். இப்போ இதை கொஞ்சம் வதங்கியாச்சு. இப்போ இது நல்லா வதங்கியாச்சு. கொஞ்சம் கூட எண்ணெய் குத்தினதுனால கொஞ்சம் பாருங்க, அந்த எண்ணெயெல்லாம் வந்து மேலோடு வந்திருக்கு எண்ணெயெல்லாம். ஸோ இந்த சமயத்தில் நம்ம தண்ணி குத்தின்ட்டுலாம், தண்ணியை குத்தி கொஞ்சம் கொதிக்க வைக்கணும். இந்த தண்ணியே இவ்வளோ குத்திருக்கேன்னாக்கா வடக்கறி போட்டோன்னா கொஞ்சம் நல்லா இதுவாக கெட்டியமாக ஆகிடும் அதுவே. ஸோ அதனால் கொஞ்சம் கூட தண்ணி குத்திருக்கேன். இப்போ வந்து நம்ம கொத்தமல்லியும் புதினாவையும் இப்போ இதில் போட்டுடலாம். இப்போ இதில் புதினாவையும் கொத்தமல்லியும் போட்டுடலாம். போட்டுட்டு இது ஒரு கொதிக்க ஆரம்பிக்கட்டும். நல்லா தலை தலை தலைன்னு கொதிக்க வரணும். ஒரு 2 மினிட்ஸ் கொதிச்சதுக்கப்புறமா நம்ம வந்து அதுக்குள்ளே குக்கரில் வச்சுருக்கிறது ஆகிடும். நம்ம எடுத்து போட்டு கலந்துக்கலாம். இப்போ இது கொதிக்கட்டும், மூடி வச்சிடலாம் நம்ம. இப்போ தண்ணி பார்க்கலாம். வா, நல்லா கொதிக்க ஆரம்பித்தாச்சு. வா, வாசனை நல்ல வாசனை. ஓகே, இப்போ வந்துட்டு நம்ம வந்து இந்த கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இல்லையா, இந்த இதை வந்து குக்கரில் வேக வச்சு எடுத்து 1/4 அங்கங்கே கொஞ்சம் இதுவாக இருந்தால் பரவாயில்ல, அப்போ தான் நல்லாயிருக்கும். ஸோ இப்போ வந்து உதுத்து வச்சுருக்கிறத இதில் போட்டுடலாம். இதில் போடும்போதும் கொஞ்சம் தனியாக பிரியும். ஸோ நம்ம அதை வந்து சேர்த்தாப்பில் அப்படி கலரி விட்டுக்கலாம். கொஞ்சம் கிரேவியோடு இருந்தால் தான் அது வந்து இழுத்துக்கும். அது இழுத்துக்கு இழுத்துக்கு உங்களுக்கு வந்து தண்ணி இது குறைஞ்சிரும், கெட்டியமாக வர ஆரம்பிச்சிடும் கொதிக்கிற போது. ஸோ அதனால் இவ்வளோ தண்ணி இருக்கேன்னு நினச்சிக்காதீங்க. இது கொஞ்சம் அப்படியே கெட்டியமாயிடும் கொதிக்க கொதிக்க. இப்போ இதில் வந்து நீங்கள் உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. கொஞ்சம் கொதிக்கட்டும். நல்லா கொதிச்சுட்ருக்கு. நான் வந்து பச்சை மிளகாவை வந்து ஒரு 4 பச்சை மிளகாவை 2 கட் பண்ணி போட்டிருக்கேன். இந்த சமயத்தில் முதலே போட்டோன்னாக்க உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி
வெந்த மாதிரி ஆயிடும். ஸோ இப்போ போட்டிங்கன்னாக்கா, கடைசியாக போட்டிங்கனாக்கா இந்த இதில் வந்து சாரில் இறங்கும். அந்த இது இறங்கும் போது நம்ம தொட்டு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். இந்த பச்சை மிளகாவை நான் சாப்பிடுவேன். பச்சை மிளகாவை எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரெட்டு மிளகா தான் வந்து உடம்புக்கு கெடுதல், பச்சை மிளகாலாம் ஹார்ட்டுக்கு அவ்வளோ நல்லது. ஸோ நான் சாப்பிடுவேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இதை இப்போ கொதிச்சாச்சு, அவ்வளோதான் முடிஞ்சாச்சு. இப்போ இந்த தண்ணி இருக்கு இல்லையா, இது வந்து நீங்கள் இப்படி விட்டுட்டு நீங்கள் மூடி வச்சுருங்க. கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டிங்கன்னா உங்களுக்கு அப்படியே அந்த இதெல்லாம் இழுத்துட்டு உங்களுக்கு கெட்டியமாகிடும் சாப்பிட்றப்போ. ஸோ இல்லை உங்களுக்கு இந்த மாதிரி தண்ணியாக வேணும்னா கூட ஓகே. ஏன்னா தோசைக்கு தொட்டு சாப்பிட்றப்போ கொஞ்சம் லிக்விடாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஸோ செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு, நான் பண்ணுற டிஷ்ஷெல்லாம் பிடிச்சிருக்குனாக்கா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ரிலேட்டிவ்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா என்னோடய ஒவ்வொரு இதுவும் டிஷ்ஷும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு உடனே வரும். நீங்கள் அதை பார்த்து செஞ்சு பார்க்கலாம் வீட்டில். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுற வரைக்கும் பாய்.